ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, கோதுமை மாவில் இடியப்பம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 கப் மைதா மாவு, அதாவது 200 கிராம் மைதா மாவு சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துடலாம். வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அதில் 1/4 கப் அரிசி மாவு, அதாவது 50 கிராம் அரிசி மாவு, உப்பு, சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இடியப்ப மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது இடியப்ப அச்சில் மாவை வச்சு இடியப்ப தட்டில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பிழிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டாண்டில் இடியப்ப தட்டை வச்சு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துடலாம். ஆவி வந்துடுச்சு, இடியப்ப வெந்திருக்கும் பார்ப்போம். வெந்துடுச்சு, சாஃப்டான கோதுமை மாவு இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.